ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் நாட்கள். இன்னைக்கு நம்ம ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு வெப்பமாகி அது வந்து வெளியில் வருங்க. எவ்வளோ அடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டருங்கிறது வந்து அங்கே ஆவரேஜாக அந்த மாதிரி அந்த அளவு வரலும் வெளியில் வருவாங்க. ஈவன் நம்மளை கூட வந்து அவங்க வந்து பக்கத்தில் போக விடல, ஒரு சர்டைன் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாவில் தள்ளி தான் நிற்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவான ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இருக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிங்க. இங்க வந்துட்டு அடிக்கடி எர்த் குவேக் வர்றதுனால அதுல அந்த சேஞ்சஸ்னால தான் வந்துட்டு இங்க வந்து நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு சில புதுசு புதுசா உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்ச காலம் அந்த எர்த் குவேக்லாம் அந்த பர்டிகுலர் ஏரியால இல்லை அப்படின்னா அதனோட டைம் வந்து இப்போ வந்து கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு இடத்துல அந்த இதிலிருந்து வெப்பநீர் வெளியில் வருது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா சம்டைம்ஸ் அந்த மாதிரி 6 மணி நேரம் 8 மணி நேரம் இந்த மாதிரிலாம் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. ஆனால் திருப்பியும் வந்து அங்கே ஆக்டிவான ஏதாச்சும் ஒரு எர்த் குவேக் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது திரும்பியும் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட் கேஸாக வந்துட்டு இது 170 மீட்டர் வரையிலும் 1845 அவ்வளோ தூரம் வரையிலும் போகிற அளவுக்கு இங்கே ஒரு பெருசாக ஒரு எர்த் குவேக் வந்ததுக்கப்புறமா அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. இப்போ வந்து ஆவரேஜாக ஒரு 40-50 மீட்டர் வரையிலும் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸோட நேம் வந்து கீசர். என்னடா நேம் ஃபெமிலியராக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாம யூஸ் பண்ணுற வாட்டர் ஹீட்டர் கூட நம்ம கீசர்னு தாங்க சொல்கிறோம். அது இந்த இடத்துலேருந்து தான் வந்ததுன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.